ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ரெட்மி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ரெட்மி 12 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. பட் டேரெக்டாக அப்படியே வந்து ரீலான்ச் பண்ணல, ஒரு சில பட்டிடிங்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பட்டிடிங்கரிங் பண்ணியிருக்காங்க, என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்குது, ப்ரைசிங்லேயுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ரெட்மி 13 5G வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எதனால் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா ரெட்மி 12 5G வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்போனுக்கும் இதுக்கும் வந்து மேஜராக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அமேசானோட ப்ரைம் டே சேல் வரப்போது நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனல்லையுமே வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்மார்ட் ஃபோனாக ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் எது அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து எமர்ஜென்சி அப்கிரேட் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த சேல் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைனில் வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, ரெட்மி 12 5G பார்த்த மாதிரி தான் இருக்குது, அதே கிளாஸ் பில்டு. அண்ட் இது வாட்டியுமே வந்து சிமிலரான வெயிட் அண்ட் திக்னஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8.17 mm திக்னஸும் 193 grams வெயிட் இருக்கு. சிமிலர் அதே ஒரு பாக்ஸிய பேட்டர்னை தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் கலர்ஸ் வந்து புதுசாக இருக்கு. இந்த வாட்டி வந்து பிளாக், ப்ளூ அண்ட் பிங்க் மூணு கலர்ஸில் இருக்கு. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி இங்கே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு வந்து கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எதுவும் ரிவீல் பண்ணல. ஸ்டில் ஒரு பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் தான். ஃப்ரண்ட்டுக்குமே வந்து டெம்பர் கிளாஸ் போடுறதுமே வந்து சேஃப் தான். டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தனா ரெட்மி 12 5G அண்ட் 13 5G ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் 12 5G 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்துருந்தோம், இங்கே வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதே 6.7 inch டிஸ்பிளே, IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரைட்னஸ்மே வந்து அரௌண்ட் 515 nits இருக்கு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அடாப்டிவாக இருக்குது, 30 to 120Hz வந்து கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரி வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். பட் இந்த வாட்டி என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்வா டச் ஃபீச்சர், நம்ம காமனாக வந்து பிபிகே ஃபோன்ஸில் பார்த்துட்ருப்போம், அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. வெட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மேஜர் டிஸ்பிளேயில் வந்து சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணால் ஹைப்பர் ஓஎஸோட வருது. 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் ஓஎஸில் வந்து நமக்கு ஒரு சில கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் பிபிகே ஃபோன்ஸு கம்பேர் பண்ணும்போது தீம் ஸ்டோரில் வந்து நமக்கு ஃப்ரீ தீம்ஸுமே வந்து எக்ஸ்ட்ராவாக அவைலபிளாக இருக்கும். ஃபோன் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த மாதிரி தீம்ஸ் டவுன்லோட் பண்ணியுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேவரேட் ஃபீச்சர் எது அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தாலுமே வந்து சிமிலர் தான், அதே ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2 யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஆக்சலரேட்டட் அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ACC அப்படின்னு. ஸோ இது சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணது, 4 nm பேஸ்டு ப்ராசர். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து 4 Gen 2, நான் ரெட்மி 12 5G யூஸ் பண்ணதுக்குமே வந்து ரெகுலர் யூசேஜில் எனக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்புமே வந்து எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. கேமரா பொறுத்தவரைக்குமே வந்து 12 5G ஓரளவு டீசெண்டாக இருந்தது. பட் இங்கே வந்து அப்கிரேட் பண்ணுறோன்ற பேரில் 108 MP HM6 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாம்சங் சென்சார். ஸோ மெகா பிக்சல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே அடிஷ்னல் 2 MP கேமரா வருது. ஃப்ரண்ட்லேயுமே வந்து சிமிலர் 8 MP கேமரா தான். பட் LED ஃப்ளாஷ் வந்து இந்த வாட்டி ரிங் டைப் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க, விவோ கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க போல். அண்ட் LPDDR4X RAM இருக்குது, UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது 5030 mAh பேட்டரி, சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி அதே 33W சார்ஜருமே வந்து நம்ம பாக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 18W சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா MIUI டயலர் இருக்கும், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடெயின் பண்ணுறாங்க, IR பிளாஸ்டர் ரீடெயின் ஆகுது, ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து இருக்க போது. ஹைப்ரிட் ஸ்லாட் அப்படின்றது ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு அது ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். இன்டர்னல் 128 GB ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு நினைக்கும் போது அடிஷனல் SD கார்டு போட்டு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் ரெட்மி 12 5G நம்ம 256 GB வேரியன்ட் பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து 256 இல்லை, 128 தான். மேபி ரெட்மி 12 5G 256 வந்து கம்மியான யூனிட்ஸேல இருக்கும் போல், அது கூட வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் 256 GB கட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் லான்ச் பண்ணல, கூடவே வந்து ஆக்சசரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 5C பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அப் டு 40 dB ANC சப்போர்ட் இருக்கேன். இது வந்து 1999 கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்மே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பவர் பேங்க் வந்து ரெண்டு, ஒன்று வந்து பாக்கெட் பவர் பேங்க் 10,000 mAh, அது வந்து 1699. அண்ட் ரெகுலர் மி 4i பவர் பேங்க் வந்து 1299 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 12 5G வந்து 13 5G வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தினா கேமரா அப்கிரேட் அப்படின்றது மெகா பிக்சல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க.
50 megapixel 108 MP. அடுத்து வந்து சாஃப்ட்வேர் நமக்கு மீவையோட வந்து 12 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஹைப்பர் ஓஎஸோட வருது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட ஃப்ரீக்வன்சியுமே வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்மே வந்து இங்கே 120Hz இருக்கு. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து மேஜர் அப்கிரேட்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட் ப்ரைசிங்லேயுமே வந்து அப்கிரேட் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, 6128 அண்ட் 8128. 8128 வந்து 15,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128 வந்து 13,999, அதாவது 14,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. July 12th ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர்ஸ் 1000 rupees இருக்குது. 6GB ரேம் மாடல் பேங்க் ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது 12999 வந்து எஃபெக்டிவாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இப்போ கரண்ட்டாக ரெட்மி 12 5G வந்து அமேசானில் 1000 rupees கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. 6128 தான் சொல்கிறேன், அதுவே வந்து நம்ம எஃபெக்டிவாக 11,500 rupees பேங்க் ஆஃபர் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா ரெட்மி 12 5G வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஷாமி ஏன் இந்த வாட்டி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ரெட்மியோட ப்ரைசிங் எல்லாமே வந்து பயங்கர அக்ரெசிவாக ஹானஸ்ட் ப்ரைசிங்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ரெட்மி ஆஃப்லைன் மார்க்கெட்லேயுமே வந்து டார்கெட் பண்ணுறதுனால ப்ரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டில் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெட்டரான ஃபோன்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. 15,000 rupees ப்ரைஸில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கணும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வித் பேங்க் ஆஃபர்ஸோட ரெட்மி 13 5G வந்து என்ன ப்ரைஸு கிடைக்குதோ அதே ப்ரைஸில் IQ Z9X வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து Z9X கண்டிப்பாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ Z9X வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப்புமே வந்து இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் ப்ரைம் டே சேல்ல Z9X இன்னொரு கம்மியான ப்ரைஸ்லையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 15,000 rupees ப்ரைஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்கள், அண்ட் ரெட்மி 13 5G பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ரெட்மி 13 5G வந்து 6 Gen 1 கொடுத்து அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 800 to 1000 nits வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ப்ளஸ் அதே அந்த 15,000 rupees ப்ரைஸில் ஓரளவுக்கு Z9X மாதிரி ஃபோன்ஸ்க்கு வந்து டஃப் கொடுத்துட்ருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஃபோன் வந்து 4 Gen 2 ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் வந்து உங்களுக்கு 11 or 12,000 கம்மியாக கிடைக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அபோவ் 12,000 போகும்போது நமக்கு Z9X வந்து வே பெட்டரான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATT ரீல்ஸ் சேனலையே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.